நான் ஒரு கார்பரேட் கிரிமினல் என்று விஜய் சொல்லும் டைலாக் வேறு யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ அதைத் தொடர்ந்து கதை திரட்டில் ஈடுபடும் ஏஆர் முருகதாசுக்கு பயக்க பொருத்தம். சர்க்கார் ரிலீஸுக்கு இன்னும் இரு வாரங்களே உள்ள நிலையில் கதை திரட்டு பஞ்சாயத்தில் கலந்து கொண்ட இயக்குநர் பாக்கியராஜ் இது உண்மையில் திருடப்பட்டதுதான். வருண் ராஜேந்திரனின் செங்கோல் கதை என்ன சொல்கிறதோ அதையேதான் முருகதாசின் கதையும் சொல்கிறது. எழுத்தாளர் சங்க தலைவரின் கடமை எதுவோ அதை செய்து வருகிறேன். முருகதாசிடம் தனிப்பட்ட முறையில் பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று விவரத்தை சொன்னேன். ஆனால் அவரோ சிவாஜி வெளியூரிலிருந்து ஒருவன் ஓட்டு போடுவதற்காக ஊருக்கு வருகிறார். யாரோ ஒருவர் அனாமதேயம் அந்த இளைஞனின் ஓட்டி போட்டிருப்பது தெரிகிறது. கோபம் வருமா வராதா என்று நிறைய வந்தது. ஆகவே கோர்ட்டுக்கு போகிறான். தீர்ப்புக்கு அவனுக்கு சாதகமாகவும் வருகிறது. இதனால் அரசியல்வாதிகளுடன் மோதல் வருகிறது. மறுதேர்தல் அந்த வாலிபனை தேர்தலில் நிற்கிறான். அவன் வெற்றி பெற்றது அரசியல் சூழல் அவனை முதல்வராக அறிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வருகிறது. அந்த அளவுக்கு மறுதேர்தல் முடிவுகள் அமைந்துவிட்டன. இந்த கதைதான் சர்க்காரின் கதையும் என்பது வருண் ராஜேந்திரனின் வாதம். சிவாஜி சாருக்கு ஓட்டு இல்லை, எவ்வளவோ பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் ஓட்டு போட முடியாமல் போன ஹீரோ கேஸ் போட்டு மறுதேர்தலில் அவனை நிற்பதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த எழுத்தாளன் பதிவு செய்திருக்கிறான். ஆனால் என் தீர்ப்பை மதிக்காமல் சார் கோர்ட்டில் பார்த்துக் கொள்கிறேன், நீங்க அந்த ஆளின் புகாரை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்றார் முருகதாஸ். அதன் பின்னர் தான் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டது. வருண் ராஜேந்திரனின் பெயரை டைட்டிலில் போடலாம் என்பது எனது ஆலோசனையாக இருந்தது. ஒருத்தன் வருஷக்கணக்கா பத்திரப்படுத்தி வச்சிருந்த கதையை பொசுக்கு நான் அவன் கதை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சங்கத்தின் முடிவை அந்த பயனிடம் சொல்லிவிட்டேன். அந்த அளவுக்கு தான் சங்கம் உதவி செய்ய முடியும் என்பதையும் சொல்லிவிட்டேன் என்கிறார் பாக்கியராஜ். இது முருகதாஸ் போன்ற கார்பரேட் கிரிமினல்களின் காலம். பாவப்பட்ட உதவி இயக்குநருக்கு நீதிக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.